அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, வருகின்ற 29ஆம் தேதி மாலை 4 மணி அளவிலே சென்னை பாண்டி பஜார் விஜயா மஹாலிலே இந்தியாவின் சவால்கள் என்ற தலைப்பிலே ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தை தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை ஏற்பாடு செய்திருக்கின்றது. 2014 வளர்ச்சி என்ற பெயரிலே இந்த நாட்டில் தேனாறும் பாலாறும் ஓடும், ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் என்ற பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்தியாவுக்கு இனி அச்சே தீன்தான், நல்ல நாட்கள் தான் வரப்போகின்றது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரு நரேந்திர மோடி பரப்புரை செய்து இந்த நாட்டிலே அவருடைய பரப்புரையின் காரணமாக 31 விழுக்காடு மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்ந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன சாதனை என்று பார்க்கும்போது டிஜிட்டல் இந்தியா என்றார்கள், மேக் இன் இந்தியா என்று சொன்னார்கள். அத்தனையும் வெற்றி வேற்றுகளாகத்தான் இருக்கின்றது. இந்த நாட்டிலே பசுவுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு மனிதர்களுக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்தார்கள், மிகப்பெரிய தியாகங்களை அனைத்து சமூக மக்களும் செய்து மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து இந்தியா பிரிட்டிஷாரனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை பெற்றது. அது ஒரு வகையில் அரசியல் ரீதியான விடுதலை மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார ரீதியான விடுதலையாகவும் இருந்தது. காரணம், இந்தியா பிரிட்டிஷார் இந்தியாவை ஆக்கிரமித்த போது உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அந்த பொருளாதாரத்தை சுரந்தி ஆங்கிலேயர்கள் சென்றார்கள் என்பது ஒரு கதை. ஒரு ஆங்கிலேயர்கள் அந்த பொருளாதாரத்தை சுரண்டினார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இன்று விடுதலை பெற்ற இந்தியாவில் சாவரன் ரிப்பப்ளிக் என்று நாம் சொல்கின்றோம், ஒரு தனிமை வாய்ந்த ஒரு குடியரசு என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பொருளாதாரம் அந்நிய நாடுகளால் சுரண்டப்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உறுதி எடுத்துக்கொண்டு பிரதமர் உட்பட பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அந்நியர்களுக்கு அவர்கள் தாரை வார்த்து வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. இந்தியா ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டாட்சி நாடு தான். பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழியை பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய மக்கள் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கின்றார்கள். எனவே தான் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தனி உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் இந்த நாடு மிகப்பெரிய சவாலை இந்த பாஜக ஆட்சியில், சங்க பரிவார் ஆட்சியில் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய, அதை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டில் ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மதம், இதை திணிப்பதற்காக மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி என்பதை நாமெல்லாம் தெளிவாக புரிந்திருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம், இது அனைவருக்கும், இந்தியா வந்து பல்வேறு பண்பாடுகளையும் கலாச்சார பண்பாடுகளையும் மதங்களையும் மொழிகளையும் ஒருங்கிணைந்த இந்த நாட்டுக்கு மிக சிறப்பான அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய தேசத்தை விடுதலைக்காக போராடிய தலகர்த்தர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் அந்த அரசமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தும், அதை பற்றி எந்த வகையிலும் எந்த ரீதியிலுமே மதிப்பு அளிக்காத ஒரு அரசை பார்க்கின்றோம். விடுதலை பெற்ற இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்தினுடைய 4 உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளியே வந்து நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி பேசிய ஒரு அவலம் நரேந்திர மோடி ஆட்சியிலே தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். இப்படியாக
பல்வேறு சவால்களை இந்தியா சந்திக்கின்றது. பல்வேறு ஆபத்துகள் இந்தியாவுக்கு மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதை பற்றியான ஒரு தெளிவு அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநராகவும் அயல் உறவு அதிகாரியாகவும் பல்வேறு நாடுகளின் தூதுவர்களாகவும் இருந்த மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் 29ஆம் தேதி விஜயா மகாலிலே நடைபெறக்கூடிய இந்தியாவின் சவால்கள் கருத்தரங்குகளே பேசுகின்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர், அகில இந்திய செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து பாஜக ஆட்சியினுடைய பல்வேறு அவலங்களை தினந்தோறும் தோல் உரித்து காட்டிய எம் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் குறித்து முன்னாள் நிதி அமைச்சர், வழக்கறிஞர், அருமை சகோதரர் ப. சிதம்பரம் அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். அதே போல சமூக நீதிக்கு இந்த மோடி ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றியெல்லாம் மிக தெளிவாக உரையாற்றுவதற்காக நம்மிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் டி ராஜா அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். அதே போன்று ராஜ்யசபாவில மாநிலங்களவையில பல்வேறு சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து சட்டங்களை எல்லாம் ஏற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு இந்த மோடி ஆட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி விவரிக்கவிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தரங்கு 10 ஒன்று அத்தோடு இது ஒன்றல்ல, தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்த கருத்தரங்கம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பாரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதில் பங்கேற்பாளர்களாக நாமும் பங்கேற்க வேண்டும். வாருங்கள், மறக்காதீர்கள், தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை நடத்தக்கூடிய கருத்தரங்கம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் மாலை 4 மணிக்கு பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய விஜயா மஹாலிலே அழைக்கின்றோம். அன்பர்களே, தோழர்களே, தோழியர்களே, ஒன்று சேருவோம், சவால்களை எதிர்நோக்குவோம், சவால்களை முறியடிப்போம், ஆபத்துகளை பஸ்மமாக்குவோம், அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி.